ஷோபிக்னேர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டைரக்ஷன்ல சமுத்திரகனி ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆர் யூ ஓகே பேபி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் வந்து ஹவுஸ் ஓனர், அம்மணி, ஆரோகணம், அருகில் பா முத்தமிடா பத்தி இந்த மாதிரி நாலு படங்கள் எடுத்துக்காங்க. இந்த படமும் அந்த நாலு படத்தை மாதிரியே ஒரு ஃபேமிலி டிராமா சென்டிமெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை இல்லாம இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் கப்பிள்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒரு குழந்தையை அடாப்ட் பண்றாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் பேரண்ட் திரும்ப எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. கடைசியில இந்த குழந்தை யார்கிட்டதான் போச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கான்செப்டே. இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்டிங் தாங்க. பிகாஸ் அப்பா ரோல்ல சமுத்திரகன் நடிச்சிருக்காங்க, அம்மா ரோல்ல அபிராமி நடிச்சிருக்காங்க, அண்ட் பயாலஜிக்கல் பேரண்டா வந்துட்டு முல்லை அரசி அப்படிங்கிறவங்க நடிச்சுப்பேன். இந்த மூணு கேரக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொன்னோம். அப்புறம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை இல்லாம இருக்கிற ஒரு கப்பிள்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லைனாலே மேக்ஸிமம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பிள்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றாங்க, நல்லபடியா வளர்த்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அபிராமி அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா ரியாலிட்டி ஷோ, அதாவது சொல்வதெல்லாம் உண்மை, அந்த ஒரு ஷோல இருந்து அவங்களுக்கு கால் வருது. இந்த மாதிரி ஷோபாங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தை வந்து வேணும், அது வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை கேட்ட அபிராமி வந்துட்டு எப்படி உங்களால தர முடியும், ஐ மீன் அது இத்தனை வருஷம் அவங்க வளர்த்துட்டாங்க, பட் இப்ப எப்படி ஒருத்தவங்க திடீர்னு வந்து பயாலஜிக்கல் பேரண்ட் எனக்கு அந்த குழந்தை திரும்ப வேணும்னு சொன்னா எப்படி தர முடியும், இது வந்து எங்க குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து ஒரு சில பிரச்சனைகள் பண்றாங்க. இப்போ அந்த ஷோபாங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஷோபா வந்து ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க ஆக்சிடென்டா ஒரு பிரெக்னன்சியும் அவங்களுக்கு ஆயிடுது. அந்த பிரெக்னன்சியால அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து இன்னொருத்தவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படிங்கறதுல அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சொல்வதெல்லாம் உண்மை, இந்த மாதிரியான ஒரு டிவி ஷோ ரியாலிட்டி ஷோல வந்து என்னென்னலாம் அந்த ஒரு ஷோக்கு பின்னாடி என்னென்னலாம் பாலிடிக்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களும் இந்த படத்துல அங்கங்க காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இந்த படத்தோட இன்னொரு மைனஸும் இந்த ஒரு சொல்வதெல்லாம் உண்மை அந்த ஒரு ஷோன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே அந்த ஒரு ஷோ மட்டும்தான் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது. நமக்கு ஒரு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு வேற நம்ம இந்த படம் தான் பாக்குறோமா, இல்லைன்னா சொல்வதெல்லாம் உண்மை ஷோ தான் பாக்குறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பட் அவரு தான் பண்ணியிருக்காரு சொல்லினா கூட நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது அந்த அளவுக்கு புவரா தான் இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சினிமாட்டோகிராஃபி ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்பவே கிரியேட்டிவா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நிறைய இடத்துல அம்மா சென்டிமெண்ட் அதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எந்த ஒரு சீனுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, நமக்கு அந்த ஒரு எமோஷனுங்கிறது கிரியேட் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. நீங்க இந்த படத்தை பாத்தீங்களா இல்லையாங்கிற மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ் பார்க்க எங்க ஷோ பிக்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோ.